காவிரி விவகாரம் தொடர்பாக தலைமை செயலகத்தில் நாளை அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களின் கூட்டம் நடைபெறும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம். வணக்கம் தீபா, கூடுதல் விவரம் என்ன? கர்நாடகா அணையில் இருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் அளிக்க முடியாது என கர்நாடக அரசு தெரிவித்ததற்கு தமிழக முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்திருக்க, இதைத் தொடர்ந்து நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர் தலைமையில் அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களின் கூட்டத்தை கூட்டி காவேரி நீரை பொறுத்தவரை அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்வது குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். காவேரி நடுவர் மன்றம் 5/2/2005 அளிக்கப்பட்ட இறுதி ஆணையத்தின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் தெரிவித்ததை அடுத்து CWMA மற்றும் CWDRC ஆகிய அமைப்புகளை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் இதுவரை பார்த்தீர்கள், இன்றளவு வரை கர்நாடகாவில் 15/7 அதாவது இந்த 15ஆம் தேதி கர்நாடகாவின் 4 முக்கிய அணைகளின் நீர் இறப்பு 75.586 TMT ஆகும். மேலும் IMD-யின் அறிக்கையின்படி மழையை சரியான அளவில் பெய்ய வாய்ப்புள்ளது என்றும், மேட்டூர் அணையில் வெறும் 13.808 TMT அளவுக்கு மட்டுமே நீர் உள்ளது. இந்த சூழ்நிலையில் CWRC அமைப்பின் ஆணையின்படி வரையறுக்கப்பட்ட நீரை கர்நாடகா நீர் திறக்க மறுப்பது தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கும் செயலாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில், தமிழ்நாட்டிற்கு நீர் வழங்க முடியாது என்று கர்நாடக அரசு கூறுவது வன்மையால் கண்டிக்கப்படுகிறது என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தமிழக விவசாயிகளின் நலனை பாதிக்கக்கூடிய இத்தகைய செயல்களை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் ஏற்றுக் கொள்ளாது என்றும், காவேரி நீரை பொறுத்தவரை தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையில் நாளை அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களின் கூட்டத்தை கூட்ட உள்ளார். காலை 11 மணி அளவில் தலைமைச் செயலகத்தில் இந்த அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் கூட்டம் குறிப்பாக ஆணையிடப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் அனைவரையும் ஆலோசித்து சட்ட வல்லுநர்களின் கருத்துக்களை பெற்று தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவு செய்யப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். நாளை அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களை கூட்டி காவேரி ஆணையம் தமிழகத்திற்கு தண்ணீர் அளிக்க முடியாது என்பதை குறித்து தற்போது நாளை கூட்டத்தை கூட்டி காவேரி நீரை பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளப்படும் என்றும் முதல்வர் அவர்கள் தற்போது வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி தீபா. காவிரி விவகாரம் தொடர்பாக தலைமை செயலகத்தில் நாளை அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களின் கூட்டம் நடைபெறும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நாளை காலை 11 மணி அளவில் அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களின் கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு உரிய காவிரி நீரை பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வது குறித்து முடிவு எடுத்திட முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கர்நாடக அணைகளிலிருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் அளிக்க முடியாது என கர்நாடக அரசு தெரிவித்திருப்பதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கர்நாடகா தண்ணீர் தர மறுப்பது தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கும் செயலாகும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக விவசாயிகளின் நலனை பாதிக்கக்கூடிய செயல்களை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். 12/7/2024 முதல் 31/7/2024 வரை நாள் ஒன்றுக்கு ஒரு TMC நீரை விடுவிக்க வேண்டும் என்று CWRC அமைப்பு ஆணையிட்டிருக்கிறது. CWRC ஆணையின்படி காவிரியில் தண்ணீரை விடுவிக்காத கர்நாடகத்தின் செயல் உச்சநீதிமன்றத்தின் ஆணையை மீறுவதாகும் என்று முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.